ஹாய், ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று காலை, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி இன்று காலை திருமலை திருப்பதியில் டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் வந்து நடந்தது. அதில் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருந்தாங்க. அதை மத்தியானம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்று ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங், ஒரு ரெவ்யூ மீட்டிங் வந்து ஸ்ரீ ஏவி தர்மாரெட்டி அவர்கள் தலைமையில் மீண்டும் நடந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியர்ஸ், அன்னப்பிரசாதம், ஹெல்த் மற்றும் ஸ்ரீவாரி டெம்பிள், கார்டனிங், ஸ்ரீவாரி சேவா, செக்யூரிட்டிஸ், எஸ்விபிசி மற்றும் ஹெச்டிபிபி, இந்த ஹெட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த முடிவுகளில் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா, மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, பிப்ரவரி 16ஆம் தேதி ரத சப்தமி விழா துவங்குது திருமலை திருப்பதியில். பிப்ரவரி 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, இந்த 3 நாட்களிலும் ஸ்லாட்டர்டு சர்வ தரிசனம்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க திருமலை திருப்பதியில். இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வழங்கக்கூடிய இடங்கள் வந்து கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், ஸ்ரீவாரி மெட்டுப்பாதையில் பூதேவி காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜ சுவாமி சாலட்ரிஸ், இந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வழங்குவாங்க. ஆனால் ரத சப்தமியை முன்னிட்டு இந்த ஸ்லாட்டர்டு சர்வ தரிசனம்னு சொல்லக்கூடிய இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் மிக மிக இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரத சப்தமியை முன்னிட்டு டிடிடியில் அனைத்து ஆர்ஜித சேவைகளான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபலங்கார சேவை, இதையெல்லாம் கேன்சல்டு பண்ணியிருக்கிறாங்க. விஐபி பிரேக் தரிசனம், சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் தரிசனம், இன்ஃபேண்ட் தரிசனம், இது எல்லாமே பிப்ரவரி 16ஆம் தேதி கேன்சல் பண்ணியிருக்காங்க. மற்றும் விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்ரு கொண்டுட்டு போய் நம்ம அக்கமெண்டேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அந்த அக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய இடங்களான MBC 34, டிபி கவுண்டர், இது எல்லாமே பிப்ரவரி 13ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து, அதாவது மிட்நைட்டில் இருந்து பிப்ரவரி 16ஆம் தேதி மிட்நைட் வரைக்கும் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விஐபி கெஸ்ட் ஹவுஸு பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸ் மட்டும்தான் வந்து ஆஃப்லைன் அக்கமெண்டேஷனுக்கு புக் பண்ணிக்க முடியும். மற்றும் சிஆர்ஓ ஆஃபீஸ்லேயும் ஆஃப்லைன் அக்கமெண்டேஷன் புக் பண்ணிக்க முடியும். அது இரண்டும் தான், அதாவது ஆஃப்லைன் அக்கமெண்டேஷன், அதாவது திருமலை திருப்பதி போய் நாம் ரூம் புக் பண்ணுவோம், அந்த ரூம் புக் பண்ணக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா சிஆர்ஓ, திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். இது பிப்ரவரி 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, இந்த 3 நாட்களும் ஆஃப்லைன் அக்கமெண்டேஷனில் சிஆர்ஓ ஆஃபீஸ் மட்டும்தான் நமக்கு ஒர்க்கிங்கில் இருக்கும். அடுத்தது விஐபி ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு பார்த்தா பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸ் மட்டும்தான் ஆஃப்லைன் அக்கமெண்டேஷனில் ரன்னிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் அங்கே ரத சப்தமி பிப்ரவரி 16ஆம் தேதி நடக்கிறதுனால அங்கே ஈவோ தர்மாரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, 400,000 லட்டுகள் வந்து ஒரு இருப்பாக வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மற்றும் இந்த பிரம்மோற்சவங்கள், அதாவது 7 வாகன சேவைகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7 வாகன சேவைகளும் அதிகாலையிலிருந்து மாடா வீதிகளில் வந்து ஊர்வலமாக நடைபெறும். அதை பார்க்குறதுக்கு 10,000,000 மக்கள் கேலரியில் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி வெயிட் பண்ணுற டிவோட்டீஸுக்கு மோர், சாம்பார் சாதம், தயிர், புளியோதரை, பொங்கல் போன்றவற்றை வந்து டிவோட்டீஸ், அதாவது சேவாஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீவாரி சேவாஸ் சேவகர்களுடைய சேவையை வந்து பயன்படுத்தி மாட வீதிகளில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னும் ஏவி தர்மாரெட்டி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெவ்யூ மீட்டிங்கில் மற்றும் பக்தர்களுடைய வசதிக்காக, மேலும் பக்தர்களினுடைய வசதிக்காக மருத்துவ ஊழியர்கள், அதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ், இது எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படின்னும் அனௌன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மற்றும்
டிடிடிஇஓ ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் சீரான இடைவெளியில் பக்தர்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் வந்து மாட வீதிகள் அதாவது கேலரிஸில் தங்கும்போதே டெம்பரவரியான ஒரு ஷெட்டு கொட்டகைகள் அமைக்கிறதுக்கும் அதிகாரிகளுக்கு வந்து டிடிடிஇஓ வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த திருமலை திருப்பதியினுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் திருமலை திருப்பதி ரதசப்தமி பார்க்க போகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது வந்து திருமலை அதாவது ரதசப்தமி பார்க்க திருமலை போகும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் அதாவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிடிடியுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு நான் தந்துட்டுருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.